இன்றைய மண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தை வாசிப்போம். அது லூக்கா 1:50 வாசிப்போம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தரை கண்கள் உங்களுக்கு இரக்கம் உண்டாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில விதமான சுயநலமான மனிதர்கள் இருக்கிறார்கள், சில நல்ல மனிதர் இருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் சொல்லுவாங்க, அவன் பா இரக்கம் இல்லாத மனுஷன். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இறுக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுது என்றால் என்ன? சில பேர் கர்த்தருக்கு பயப்படுவாங்க, ஆனாலும் அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளை என்ன செய்ய மாட்டாங்கன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் இங்கே வேதத்தை பார்த்தும்போது அவருடைய இறுக்கம் அவருடைய பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு நம்ம எதை வெறுக்கணும், எது தேவனுக்கு அருவறுப்பான காரியம்? நீதிமொழிகள் 8:13 வாசிப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுது பெருமையும் அகந்தைகளையும் தீய வழிகளையும் புரட்டு வாய்களையும் நான் வெறுக்கிறேன். புறம்ப பேசக்கூடாது, தீமையை வெறுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுது என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது எகிப்திலே மோசே வழி நடத்தினார். மோசே வயது சென்றபோது அதுக்கப்புறம் யோசுவா கையில் கொடுக்கிறார். யோசுவா வந்த பிறகு அந்த எரிகோ பட்டணத்து வழியாக கானானுக்கு பிரவேசிக்கப்பட வேண்டும். அந்த கானானுக்கு பிரவேசிக்கப்பட வேண்டுமென்றால் இவங்க ஒரு தீர்மானம், எரிகோ பட்டணத்தை போய் அங்கே வேவு பார்க்கணும். சில ஜனங்கள் அந்த இடத்துல எரிகோ பட்டணத்துடைய ஆட்கள் எதிரியாளி எப்படி வந்தால் நம்மளை எதாவது அட்டாக் பண்ணால் எப்படி போகணும்னு சொல்லி வேவு பார்க்க சில ஆட்களை யோசுவா அனுப்பினார். யோசுவா 2:2 எடுத்து வாசிப்போம். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரர்களிலே சில மனுஷர்கள் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பட்டணத்தில் அவங்க கையில் பிடிக்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் பயம் வந்துருச்சு, இவங்க கானானுக்கு போகணும். ஆனால் இந்த எரிகோ பட்டணத்தினுடைய ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ராகா என்ற ஒரு வேசி ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண் இஸ்ரவேல ஜனங்களுக்கு உண்டான தெய்வத்துண்டான வழிபாடுகளை அவங்களுக்கு உதவி செய்தார்கள். எப்படின்னா, இங்கே வரும்போது எரிகோ பட்டணத்தில் வேவு பார்க்க வந்தாங்களே, உன் இல்லத்துக்கு தான் வந்தாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் வந்தது உண்மைதான் ராஜா, அவங்க வந்துட்டு என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் இந்த ராகப்பு வயசு அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, யோசுவா 2:10 வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினது. சிவந்த சமுத்திரத்தை வற்றி பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலும் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களுடைய எல்லா தைரியங்களும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தெய்வத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், எரியோ கடலை 2 பிளந்தாங்க, தண்ணி வெற்ற பண்ணாங்களாமா, வானத்திலும் பூமியிலும் உண்டான தெய்வத்துக்கு எல்லா தெய்வத்துக்கும் மேலான தெய்வம்னு சொல்லி அந்த ராகப் அந்த பெண் வேசியான பெண் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க வேவு பார்க்க வந்தது ராஜாவுக்கு தெரிஞ்சு போய் இந்த ராஜா ஆட்களை அனுப்பி இந்த ராகப்போடைய வேசி எடுத்து போய் கேட்குறாங்க, இங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்களே, இல்லை ராஜா வந்தது உண்மை, அவன் வந்துட்டு வினசிட்டாங்க போயிட்டாங்க, எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. மீண்டும் யோசுவா என்ன செய்தார்னா,
அந்த ஆண்டவட்ட எரிகோ பட்டணத்தை பத்தி ஆண்டு கேட்கும்போது இந்த எரிகோ பட்டணத்தை ஏழு தடவை சுற்றி வா. யோசுவா ஆறாம் அதிகாரம் 20-21 வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகை அலகம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். ஆமீன். எல்லாவற்றினுமே அவன் என்ன செய்தாங்கன்னா அந்த எரிகோ பட்டணத்தை தூள் தூளா நொறுக்கிப்பட்டு எல்லா ஆடுகள் மாடுகள் எல்லாம் சங்காரம் பண்ணி விட்டார்கள். அப்ப இந்த ராகப் அவங்க சொல்றாங்க, நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன், ஆனால் என்னை என்ன செய்யக்கூடீங்க கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன நடந்தப்பா? யோசுவா 6:24-25 வாசிப்போம். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கத்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வெகு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள் யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். அல்லேலூயா. அந்த பெண்ணும் தன்னுடைய தகப்பன் அவங்க உண்டான யாவையும் விட்டுட்டாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து அவர் ஜனங்களுக்கு உதவி செய்ததுனாலதான் அந்த ராகாப் அந்த பெண் அவ தப்பிக்கப்பட்டாள். ஆனால் இஸ்ரவேலிலே எல்லாம் அந்த எரிகோ பட்டணம் முழுசாக எல்லாமே தரைமட்டம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ராகாப் பெண் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த ராகாப் செய்த உதவியினால் இஸ்ரவேல் இருந்த ஒரு மனிதர் என்ன செய்தார்னா அந்த பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். மீண்டும் அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் போவாஸ் என்ற மனிதனை பெற்றெடுக்கிறார். அந்த போவாஸ் யாருன்னா ரூத்தை திருமணம் செய்தார். ரூத்தை திருமணம் செய்து அந்த இஸ்ரவேல ஜனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாள். மத்தேயு 5:6 வசனங்களை வாசிங்க. சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனையாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். அல்லேலூயா. இந்த பெண் வம்சத்துல தாவீது இந்த பெண் பயந்து போய் தன்னுடைய ஜனங்களுக்கு சாராதபடி எரிகோ பட்டணத்துல எல்லாமே தரமட்டமாயி அந்த யோசுவாக்கு உதவி செய்தங்காட்டியும் தன் இஸ்ரவேல ஜனங்களை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும். அதில் தான் அந்த இஸ்ரவேல ஜனங்களை கொண்டதோ போவாஸ் பெற்றெடுக்கிறார். போவாஸ் தான் ரூத்தை திருமணம் செய்கிறார்கள். இஸ்ரவேல ஜனங்களை தெய்வமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய தெய்வ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கண்களை நீங்கள் யாரை பாவியாக இருக்கலாம், நீங்கள் திக்கற்றவராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களை உங்களுக்கு இரக்கம் உண்டாகும். அவருக்கு ஒரு ஊழியத்துக்கான ஒரு கலசம் தண்ணி கொடுத்த அந்த பலனை காண்பாய் என்று சொன்னபோது யோசிச்சு பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாமே மடிந்து போனார்கள். எரிகோ பட்டணம் முழுசும் அழிஞ்சு போச்சு. ஆனால் ராகாப் அந்த பெண் மட்டும் கர்த்தருக்கு ஊழியம் கர்த்தருடைய கனப்பெற்றனால அவள் தலைமுறை 1000 தலைமுறை மட்டும். அதில் தான் தாவீதும் கர்த்தரோட இயேசு கிறிஸ்துவும் அந்த வம்சத்தில் அவங்க பிறந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் சரி, இன்னைக்கு மனிதர்கள் கூட்டு விலகிறாங்களா நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை திக்கற்றதை விட்டுட்டாங்களா பயப்படாதீங்க. வேதம் சொல், நான் உங்களை திக்கற்றாக விடைன்னு வேதம் சொல்கிறது.
மனுஷருடைய கண்கள தயவு கிடைக்கதில்லையோ கர்த்தருடைய உங்கள் இரக்கம் உண்டாகும். கண்களை நம்ம ஜெபிப்போம். அன்பு பல்லது பிதாவே, இன்னைக்கு ஜனங்கள் இரக்கம் இல்லாமல் நீங்க இரக்கத்தின் தேவனாக இருக்க தேவன் ஆண்டவரே, கர்த்தருடைய கண்களை இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த ஆண்டவரை ராக பேசிய இடத்துல ஒரு பெண் எல்லாரும் ஒதுக்கும் போதும் கர்த்தர் அந்த மகள் கர்த்தருக்கென்று அந்த யோசுவாக்கு உதவி செய்த உடனே ஆண்டவரே அந்த மகளை மீண்டும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே இஸ்ரவேல் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த பெண் இடத்திலே அப்பா ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மகளை திருமணம் செய்து ஆண்டவரே இதோ போவாசை பெற்றெடுக்க மட்டும் ரூத்தை திருமணம் செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் என் தெய்வம் சொந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டபடியாக இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய தெய்வ ஜனமே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் மனுஷர் உங்களை இறங்க செய்யலாம், உங்களை விட்டுட்டு போகலாம், ஆனால் கர்த்தர் மனமிருங்கிற தேவன். நிச்சயமாக கர்த்தருடைய கண்களை இன்றைக்கு உங்களுக்கு இரக்கம் உண்டாவதாக. ஆமா ஆண்டவரே, பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே உங்கள் பயம் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக பத்து கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாக உங்களுடைய பாவத்தை விட்டு விலகும் போது அவர் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்படியாக. காட் பிளெஸ் யூ. ஆமென்.